அடுத்தடுத்து நிறைய டெத் நியூஸ் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த கோவிட் வந்து 2020 2021ல் எக்கச்சக்கமான டெத் நியூஸ் கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசிபிளாக அது தெரியுது. நிறைய பேரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ ரீசண்டாக ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். என்னென்னா டிரெக்டர் பொன்ராம் அவர்களோட கோ டிரெக்டர் பவுன்ராஜ் அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காங்க. கோவிட் ரீசன்ஸ் கிடையாது, இது வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்ராம் அவர்களே அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவுன்ராஜ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் எக்கச்சக்கமான படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக, லைக் ரொம்ப ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு சீன்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மதுரக்காரனுக்கு என்னடா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க சிவகார்த்திகேயன் மூவி. ஸோ ரொம்ப கேஷுவலாக நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் ஸோ பொன்ராம் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ரிப் பவன்ராஜ், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் போன்ற படங்களில் நடித்து வரும் எனது கோ டிரெக்டருமான பவன்ராஜ் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட்டார், அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.